ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசனோட உன்வாடி எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பாசிட்டிவ் சார்ஜோட ஸ்டேபிள் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்குறாங்க. அப்போ நம்ம பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது, இங்கே வெர்டிகலாக என்ன இருக்குது, பி ஒன் அண்ட் பி டூ. அப்போ ஆப்ஷன் பி, பி ஒன் அண்ட் பி டூ. செகண்ட் உன்வர்ட் என்ன இருக்குது, என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணணும். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்ஃபைனைட் பிளேன்னால தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன். அடுத்து தேர்ட், இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. க்யூ டூலேருந்து க்யூ ஒனுக்கு பிறகு ஃபீல்ட் லைன் போகுதா, இந்த பக்கம் போகிற ஃபீல்ட் லைன்ஸை ஃபஸ்ட்டு என்னங்க, ஒன்லேருந்து லெவன் வரையும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் க்யூ டூனால் க்ரியேட் ஆகிறது டுவெல்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரையும். நமக்கு ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க, க்யூ ஒன்லேருந்து க்யூ டூ. ஸோ இதுலேருந்து இதுக்கு லெவன் லைன், லெவன் லைன் போகுது, லெவன் பை டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ நம்மளோட ஆன்சர் லெவன் பை 25. ஆப்ஷன் டி. இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன், இங்கே 8 நானோமீட்டர் இருக்கா, கண்ணை மூடிட்டு போட்டுற வேண்டியதான் 8 நானோ கூலும் ரைட். இப்போது ஃபிஃப்த் க்வெஸ்சனை பாருங்கள், இந்த சர்க்கிள்லேயே எது பெருசு, ஏன்ற சர்க்கிள் தான் பெருசு. அப்போது நம்ம ஆப்ஷனில் பாருங்கள், எந்த ஆப்ஷனில் ஏ மட்டும் பெருசு அப்படின்றத பாருங்கள். ஆப்ஷன் ஏ, இது மட்டும்தான் வருது. ஸோ இது தான் சிக்ஸ்த் ஒன்வர்ட். சிக்ஸ்த்து ஒன்னோட வாட்டருக்குள்ளே இந்த மாதிரி சார்ஜஸ் பூரா கட்டி வச்சுருக்காங்க. இதோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் என்னங்களேன், ஒன்று ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன், ஒன் டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ ஃபோர் வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் பி. செவன்த் க்வெஸ்சன், செவன்த் க்வெஸ்சனில் க்யூ ஒன் க்யூ டூன்ற சார்ஜ் ரெண்டு தனித்தனியாக இருக்குது 600 டிஸ்டன்ஸில். இப்போ இது ரெண்டையும் டச் பண்ண வச்சிட்டிங்க, டச் பண்ண வச்சுட்டு திரும்ப பிரித்து வச்சிங்கன்னா அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதோட ஃபோர்ஸ் என்ன ஆகும், முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ரைட். அப்போ ஆப்ஷன் சி. எயித்து க்வெஸ்சனை பாருங்கள், எயித்து க்வெஸ்சனில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு அழகாக சார்ஜஸ் செப்பரேட் ஆகிருக்கு. மிச்சம் எல்லாத்துலேயும் சார்ஜஸ் பூரா எப்படி இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் மைனஸ் இது நமக்கு தேவையே இல்லை. அடுத்து மைனஸ் 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 டூன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் மைனஸ் டூன்னு இருக்குது, நமக்கு இது தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ, ஒன்று வரக்கூடிய ஆன்சர். நைன், நைன்த் ஒன்வர்டில் டென் எக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இங்கே டூன்னு கொடுத்துருக்காங்க, டென் இன்ட்டு டூ ஆப்ஷன் ப்ளஸ் 20 வோல்ட். டென்த் ஒன்வர்ட், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும், கிராஜுவலாக இறங்கும். எலக்ட்ரான் வந்து எல்லாமே ஃபுல்லாக எனர்ஜைஸ்டாக இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி. லெவன்த் ஒன்வர்ட், லெவன்த் ஒன்வர்டில் பாருங்கள், செவன் மைனஸ் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இந்த ஜீரோ விட்டுருவோம், 5 ப்ளஸ் த்ரீ ஆன்சர் 8, 8 ப்ளஸ் 8. அப்போ 8.8 இன்டு 10 பவர் மைனஸ் 7 ஜே. டுவெல்த் ஒன்வர்ட், இதை பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு க்யூவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே மட்டும் சி, வித்தியாசமான இருக்கிற ஆன்சர். தேர்ட்டீன்த் ஒன்வர்ட், தேர்ட்டீன் ஒன்வர்டில் ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டரை எடுத்து அந்த பேரல் பிளேட்டோட கெப்பாசிட்டரை என்ன பண்ணுறாங்க, ஏரியாவை பெருசு பண்ணிவிட்டு தள்ளி அதோட டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஒரு ட்ரம்மே எக்ஸ்ட்ரான மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த ட்ரம்மில் அதிகமான தண்ணி ஸ்டோர் பண்ணலாம்ல, அப்போ எனர்ஜி டென்சிட்டி மட்டும் கூடும் ரைட். இப்போ ஃபோர்டீன்த் ஒன்வர்ட், ஃபோர்டீன்த் ஒன்வர்டில் எங்கே பார்த்தாலும் 2 மைக்ரோஃபாரட்னு இருக்கா, அப்போ ஆப்ஷனில் கண்ணை மூடிட்டு 2 மைக்ரோஃபாரட்னு அடிச்சிடலாம். ஃபிஃப்டீன்த் ஒன்வர்ட், ஃபிஃப்டீன்த் ஒன்வர்டில் நம்ம ஆப்ஷனை பாருங்கள், 1, 2, 3 இருக்கா, 1, 2, 3, 4 இருக்குது, நம்ம கொஸ்டினில் 3 இருக்கா, அப்போ 3 போடுங்க. பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது, 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 இருக்குது, இங்கேயும் 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.